ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மேக்ஸி சொன்ன சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு டவுன் ஹால் 12 பேஸ்க்கு வந்துருக்கோம். கேஸ் நம்ம டவுன் ஹால் 12 பேஸில் என்ன பண்ணுறோம், திடீர்னு என்னடா என்ன அபூர்வம் திடீர்னு டவுன் ஹால் 12க்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஒரு கேள்வி வரும். ஸோ ஒன்றும் பெருசாக பண்ண போகிறது கிடையாது, காலேஜ் எல்லாத்தையும் லாகின் பண்ணுற மாதிரி லாகின் பண்ணலாம் ஐடியிலும். அப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 12 வந்து பார்த்தீங்கன்னா மூணு பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க. நல்லா மட்டா மல்லாக்கா வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்து பார்த்தீங்கன்னா அவள் 61 அப்கிரேட் பண்ணலாம்னா டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ குயின் அப்கிரேட் பண்ணலாம்னு பார்த்தா டார்க் லிக்ஸ் நம்ம கிட்டே என்னப்பா இல்லை, சரி ஓகேடா ட்ரெஷரியில் எவ்வளோ தான் லூட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ பார்க்கலாம். ஸோ ட்ரெஷரியை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 லட்சம் கோல்டு இருக்குது, 23 லட்சம் எலிக்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11K டார்க் லிக்சர் இருக்குது. ஸோ 11,000 டார்க் லிக்சர் இருக்குது கைஸ், இந்த டார்க் லிக்சர் கண்டிப்பாக பத்தாது. பைதவே நமக்கு லக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் லீக் ஸ்டார் போனஸும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறது தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலாக ஆர்மியம்னா கோகோபாய் ரெடியாகவே இருக்குது. ஸோ நானும் ஒரு ஸ்பேமர் தான் டவுன் ஹால் 12ல, என்னை மன்னிச்சு வார்டன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஹால் 12ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் எலக்ட்ரோ ட்ராகன் போக போகிறோம். ஸோ எந்த காம்போஸுமே கிடையாது, 8 எலக்ட்ரோ ட்ராகன் 8 பலூன் காம்போஸ்லாம் போகிறோம் கைஸ். ஸோ கமான் லெட்ஸ் கோ ஃபார் தி சர்ச் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் நான் சர்ச்சிங் டைம் ஸ்கிப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பரவாயில்ல, நமக்கு முன்னா 3rd பேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பாக மாட்டியிருக்காப்புல. 3 ஏர் டிஃபென்ஸ் அண்ட் அப்கிரேடில் இருக்குது இந்த பேஸில். கோரில் பாருங்களேன், டவுன் ஹால் குவாட் எக்ஸ்போ காம்பினேஷன்லாம்னா டவுன் ஹால்னா செம பவர்ஃபுல்லாக இருக்குது. 2 லைட்னிங் ஸ்பெல் கொண்டு வரலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போயே நினச்சேன் ஸ்வீப்பர் பாருங்களேன், ஏதாவது ஸ்வீப்பர் அப்கிரேட் போட்டுருக்கலான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 3 ஏர் டிஃபென்ஸ் அப்கிரேட் போட்டிருக்கேன், அது பத்தாதாடா உனக்கு அப்படின்னு சொல்லி ஆப்பண்டோட மெயின் வாய்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கும். எனிவே டாப் சைடில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ ட்ரம் இறக்கி விட்டுருக்கலாம். ஃபனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இறக்கி விட்டுருக்கேன், இதை தொடர்ந்து கிங் அண்ட் குயின் 1:00. அது மட்டும் இல்லாமல் 3:00 நான் ஒரு இடியும் நான் இறக்கி விட்டுருக்கேன் ஃபனலுக்காக. இந்த ஒரு சிங்கிள் டார்கெட் பண்ணோம்னா கிங் வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து குறைச்சி விட்டுருச்சு. எனிவே ஸோ கிங்கோட எழுத்துனா பாதிக்கு வந்துருச்சு இல்லையா, நம்ம என்ன எல்லா எலக்ட்ரோ ட்ரானே ட்ராப் பண்ணிவிட்டு கிங்கோட எப்படி இருந்தால் புல் பண்ணி விட்டுலாம். பிரிட்டி குட் கிங் உள்ளுக்குள்ளே போயிட்டான். ஸோ பஞ்ச் ஆஃப் தி எலக்ட்ரோ ட்ராகன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸை விட்டு வெளியே போயிடுச்சு. லக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எலக்ட்ரோ ட்ராகனா பேஸ் உள்ளே போச்சு. நான் என்ன 2 ரேஸ் பல்ஸ் போட்டோம்னா அட்டாக் நம்ம பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் பண்ணோம்னா என்னோட குயினை பிடிச்சிட்டே பண்ணனால டாப் சைடில் இருக்க சிங்கிள் டார்கெட் பண்ணோம்னா ஃப்ரீஸ் பண்ணி விட்டேன். ஸோ எனிவே நம்ம ட்ராப் பண்ணி விட்ட பிளிம்பு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டவுன் எல்லாம் ப்ரெஸ் பண்ணும்போது பேக் ஹேண்டில் இருந்த உனக்கு ஸ்வீப்பர் நான் ஃப்ரீஸ் பண்ணி விட்டு ஈகிள் ட்ரீம் நான் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருக்கேன். கோர் அப்ரெஸ் பண்ண நம்மளோட பிளிம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ரேஸ் பல். ஸோ பிளிம்புக்குள்ளேருந்து அந்த டிராகன் அதுக்கப்புறம்னா சாரி டிராகன் ரைடர் அதுக்கப்புறம் தான் பலூன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோர டெக்னோ தான் நான் நினைக்கிறேன். லக்கிலி நமக்கு அந்த 2 ஆடிமெண்ட்ஸ் நான் அப்கிரேட்ல இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் ரைடர் ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஈகிள் அட்ரினா ரொம்ப ஈஸியாகவே வந்து ஸ்னைப் ஆஃப் பண்ணி விட்டுருச்சு. ஸோ நம்ம வின் கண்டிஷன்ஸ் குறைக்கிறதுனா பேக் ஹேண்டில் ஒரே ஒரு சிங்கிள் டார்கெட் பண்ண மட்டும் இருக்குது கைஸ், 9:00 கம்பார்ட்மெண்ட் நல்லாகும் நீங்கள். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5 எலக்ட்ரோ ட்ராகன் கிட்ட இன்னும் உயிரோட சுற்றிட்டு இருக்கு. நம்மளோட டிராகன் ரைடர் ஒருன்னா சுற்றி போயிருச்சு. ஃபைனலாக எங்கிட்ட உனக்கு ரேஸ் பண்ணிணா அந்த இடத்துல கேஷ் பண்ணி விட்டேன். ஓகே, ஸோ ஒரே ஒரு இடி மட்டும் எனக்கு இந்த சைட் லெஃப்ட் சைடில் வந்தால் நல்லாயிருக்கும். பிரிட்டி குட். ஸோ ஒரே ஒரு இடி மட்டும் நம்ம லெஃப்ட் சைடில் நான் பிரிஞ்சுனா வெளியே வந்துருச்சு, கப்பல் ஆஃப் இடிஸ் நான் உள்ளுக்குள்ளே போயிருச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் தி அந்த 2 இடியும் தான் வெளியே வராமல்னா மெயின்டைன் ஆகும். ஸோ நல்லது. ஸோ ரேஜிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட கிங்கை தூக்குனா நல்லது. ஸோ நல்ல வேலை. ஸோ ஃபைனல் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேஜோட அந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிங்கும் நான் டவுன் ஆகிட்டு இருந்திருப்பான். கிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு ஹிட் பாயிண்ட்ஸ் கொண்ட ஒரு யூனிட்டு. ஸோ டேமேஜ் எல்லாத்தையுமே சோக் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட் நல்லா இருந்தால் ஸ்ட்ராங்காக இருந்தால் ப்ரொடக்டடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல தூக்கி கிங்கு போட்டு சொல்லுவாங்க. ஸோ அவன் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டை நல்லாவே பார்த்துப்பான். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் டார்கெட் பண்ண கம்பார்ட்மெண்ட் நம்மகிட்ட எந்த ஒரு ஸ்பெல்ஸுமே இல்லை. சின்ன மூணு 2 எலக்ட்ரோ ட்ராகன் ஸ்டில் அலை. ஸோ கண்டிப்பாகவே டெஃபினெட்லி இட்ஸ் கொண்ட பி 3-ஸ்டார் பிரிட்டி குட். நல்ல ஒரு டார்க் லிக்ஸர் லுட் கைஸ். ஓகே. நெக்ஸ்ட் செட் ஆர்மி என்ன ட்ரெயின் ஆகட்டும், ட்ரெயின் தான் ஸ்கிப் பண்ணுறேன் கைஸ். ஓகேவா, சரி ஓகே கிளாஸஸ் நம்மளோட அடுத்த செட் ஆர்மி என்ன ட்ரெயின் ஆச்சு. நம்மளோட அடுத்த அட்டாக் நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ கிளாசிக் எலக்ட்ரோ ட்ராகன். இதுதான்டா கிளாசிக் எலக்ட்ரோ ட்ராகன், 8 எலக்ட்ரோ ட்ராகன் 8 பலூன் காம்போ. ஸோ எனிவே லுக் அட் தி ஸ்பேஸ் கைஸ். இந்த பேஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 டார்க்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு 5,50,000 எலிக்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 5,57,000 கோல்டும் இருக்குது. இந்த பேஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிள்லேருந்து அப்ரோச் பண்ணாலும் நம்மளால நம்ம 3-ஸ்டார் பண்ண முடியாது. ஏன்டா மேக்ஸி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மகிட்ட வார்டன் இல்லை பா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால நம்ம 3-ஸ்டார் பண்ண முடியாது. எனவே நமக்கு 3-ஸ்டார் முக்கியம். இப்போ இந்த 10,000 டார்க்கு தாங்க கைஸ் என் கண்ணுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரோடன் விட்டு ஒரு ஃபனல் நான் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் உனக்கு கோகனர் பலூன் இதை தொடர்ந்து நான் என்னோட இடியும் நான் 6:00 நான் ட்ராப் பண்ணி விட்டுக்கிறேன் கைஸ். ஓகே, அடுத்த கட்டமாக என்னோட கிங் அண்ட் குயின் இங்கே. ஏன்னா அந்த ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து என்னோட குயினோட ரேஞ்சில் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் டாப் சைட் நான் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். கார்னர்னா உனக்கு ரேஸ் பெல். ஸோ இதை தொடர்ந்து நான் குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் டவர் அப்ரோச் பண்ணிட்டோம்னா வெளியே வரா. ஸோ குயின் ஸ்டெப் அவுட். கிங்கோட எபிலிட்டி நான் ஜஸ்ட் பூல் பண்ணி விட்டு என்னோட எல்லா பலூன்ஸும் நான் இடத்துல ட்ராப் பண்ணி விட்டு என்னோட ரெஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ ட்ராகன்ஸ் எல்லாருமே நான் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ ஈகிள் ட்ரெயினும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இனி நான் ஈகிள் ட்ரெயினாக ஃபீஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ எலக்ட்ரோ ட்ரெயினை இறக்கி விட்டால் ஈகிள் ட்ரெயின் ஆக்டிவேட் ஆகாமல் பின் என்ன தூங்கிட்டா இருக்கும். எனிவே என்ட்ரன் கிளைம்னா உனக்கு ரேஸ் பெல். குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எலிக்சர் ஒரு பண்ணணும்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடிமெண்ட் நான் அப்ரோச் பண்ண போகிறேன். குயினோட எபிலிட்டி நான் பூல் பண்ணி விட்டுறலாம். ஸோ பிளிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் டவுனால் அப்ரோச் பண்ணும்போது
ஸோ டவுனால் ப்ரெஸ் பண்ண பிளிம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ரேஸ் பெல். ஸோ பிளிம்புக்குள்ளேருந்து அந்த பலூன் அதுக்கப்புறம் உனக்கு டிராகன் ரைடர்னா கம்ப்ளீட்டாக டவுனால் நாட்டுக்கு பண்ணுது. ஸோ இன்னுமே நமக்கு வின் கண்டிஷன்ஸ் குறைக்கணும்னா ஏகபோகமான டிஃபென்சஸ் இருக்குது. டார்க் எக்ஸர் லூட்டை பொறுத்தோம்னா டார்க் எக்ஸர் ஸ்டோரேஜ் டவுன் பண்ணியிருக்கும், ஒன் ஆஃப் தி ட்ரில்லியும் டவுன் பண்ணியிருக்கும். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரில் இருக்குது கைஸ் பேஸில். ஸோ ஒரு ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் டார்க் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபைனலாக இருந்த உனக்கு ரேஸ் பெல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில பிரிஞ்சு வந்து உனக்கு ஈடிக்கும்னா போட்டு விட்டுலாம். ஸோ ஸ்வீப்பர் தான் கைஸ் அந்தத்தில் மேஜரான ஒரு திருட்டாக இருந்துருக்கு பார்த்தீங்களா. ஃபுல்லாக புஷ்பேக் பண்ணி புஷ்பேக் பண்ணி அவட ஈடி பார்த்திங்க மாற்றி விட்டுருச்சு நான் பணலவே போட்ட கூட. எனிவே ஸோ ஒரு 8622 டார்க் லிக்ஸர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 டார்க் லிக்ஸர். ஸோ சாம்பியன் லிக்ஸ் ஹார்மோன்ஸில் ப்ரிட்டி குட். ஸோ இப்போ நம்மளோட குயின் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டார்க் லிக்ஸர் இடிக்குது அப்படின்னு சொன்னால் செக் பண்ணலாம். ஸோ ஒரு 35000 டார்க் லிக்ஸர்னா ரவுண்டாக இடிக்குது கைஸ். ஸோ நம்ம ட்ரெஷரிக்கு போவோம். ஸோ ட்ரெஷரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15000 டார்க் லிக்ஸர் இருக்குது, என்ன கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கட்டமாக என்ன சீக்கிரட்டாக நான் வச்சிருந்தேன் இந்த கோல்டு பாஸில் இருந்த ஃப்ரீயாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த டார்க் லிக்ஸர் நான் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட குயின் அப்கிரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 10000 டார்க் லிக்ஸர்னா ரவுண்டாக நான் இடிக்குது. எனிவே நம்ம இன்னொரு அட்டாக் தான் போய் ஆகணும். ஸோ எனிவே நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ச்சர் டவர் வந்து நான் லெவல் 17 நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே 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 ஓகே. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாள் நம்ம வந்து லிக்ஸர் யூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஒரு வாள் நான் அப்கிரேட் பண்ணுறோம் 30 லட்சம் இல்லையா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 வாள் நான் அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர் ஓகே கைஸ், நெக்ஸ்ட் செட் ஆர்மி நான் ட்ரெயின் ஆட்டோ ட்ரெயின் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ். ஓகேவா. சரி ஓகே நண்பர்களே, நம்மளோட அடுத்த செட் ஆர்மி நான் ட்ரெயின் ஆயிடுச்சு. அடுத்த அட்டாக்ல ப்ரொசீட் ஆகுமா? ஸோ கிளாசிக் எலக்ட்ரோடாங்க, நாங்கள் அடுத்த அட்டாக்ல இருந்தால் தாராளமாக ப்ரொசீட் ஆகலாம். ஓகே 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 ஓகே. லுக் அட் தி ஸ்பேஸ் கைஸ். இந்த பேஸை பொறுத்தவரைனா ஒரு 1 மில்லியன் கோல்டு, அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் எலிக்சர், 10000 டார்க் எலிக்சர். ஒன்னத்தண்டா உள்நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன், எங்கடா ஊற்றிக்கிட்டு இருந்தேன் உள்நேரம் நீனு. ஸோ ரொம்ப நேரமாக தேடின பிறகு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாப்பில் 10000 டார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பனண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் இருந்தால் 3 சிங்கிள் டார்க் இன்ஃபர்னோஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் பேஸ் கைஸ். ஸோ அடிக்க முடியுமா? ரிங் பேஸ்னாலே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். எனிவே கோரில் தூக்கி வச்சிருக்கான் டார்க் எலிக்சர் ஸ்டோரேஜை, இருடா தூக்கிடுறேன் ஃபனலை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 3 o'clock உனக்கு பலூன், அது மட்டும் இல்லாமல் இடிஎம் நான் ட்ரா பண்ணிவிட்டுருக்கேன். எது தூரமாக 1 o'clock உனக்கு பலூன், எது தூரம் எலக்ட்ரோ டிராகன். ஓகே அடுத்த கட்டமாக என்னோட கிங் அண்ட் குயின் இங்கே ப்ரிட்டி குட். எது தூரம் நான் ரெஸ்ட் ஆஃப் தி பலூன்ஸ் எல்லாமே டாப் சைடில், எது தூரம் எலக்ட்ரோ எல்லாமே டாப் சைடில் ட்ரா பண்ணிவிட்டுருக்கேன். ஸோ ரெண்டு ரேஸ் பல் ஏர்லியராகவே நான் போட்டு விட்டுருக்கேன். ஸோ கமான் சீக்கிரம் உள்ளுக்குள்ளே போங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் எல்லாமே நான் நல்லா இருந்தால் 2 tail கேப் விட போட்டு கட்டுக்கிட்டு இருக்கனால ஈடியால் அந்த அளவுக்கு நான் வேல்யூ வேன் பண்ணவும் இல்லை. எனவே நான் ஆடிமெண்ட்ஸ் எல்லாமே நான் சைட்டை போயிட்டு அப்ரோச் பண்ண போயிடுச்சு. ஒன் ஆஃப் தி ஆடிமெண்ட்ஸ்னா செயின்லிங் டேமேஜ்னா டெக்னோ பண்ணப்பட்டிருக்கு. நான் ஆப்பண்டோட குயின் ப்ளஸ் அந்த ஒரு ஈகலாக ட்ரெஸ் ப்ரீஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். நல்ல ஒரு வேல்யூ. அது மட்டும் இல்லாமல் பிளிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் அப்ரோச் பண்ணோன்னா உனக்கு ரேஸ் பெல்ஸ் பிளிம்புக்குள்ளேருந்து அந்த பலூன் அதுக்கப்புறம் நான் ட்ராகன் ரைடர் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் முன்னாடி பண்ணுது. ஸோ கமான் அந்த டார்க் எக்ஸ் ஸ்டோரி தான் 1 HP இருக்குது. ஸோ கமான். ஸோ ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கிள் டார்க் டவுன் ஆகுது. ஸோ கிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி குட். ஸோ அந்த ஒரு கோர் குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ரன் ஒன்று பேசி பாருங்க. அந்த எலக்ட்ரோ ரன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவனுக்கு ரேஸ் பெல் சிசி பில்டிங் டவுன் ஆகுது. ஸோ லூட் எல்லாமே வேறு அங்கே இருக்குது. ஸோ ஒரே ஒரு டார்க் எலிக்சர் ட்ரில்லு மட்டும் இருக்குது கைஸ். அதில் 2100 டார்க் எலிக்சர் இருக்குது. ஸோ லூட் எல்லாமே அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டார்க் எலிக்சர் ஸ்டோரேஜ் டவுன் ஆள் சிசி பில்டிங் அதுக்கப்புறம் தான் ட்ரில்லு. ஸோ இதில் தான் இருக்கும் டார்க் எலிக்சர் லூட்டு. எல்லா லூட்டுமே அப்படி தான் இருக்கும். அந்த கலெக்டரில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஸ்டோரேஜில் இருக்கும், டவுன் ஹாலில் இருக்கும், அதுக்கப்புறம் தான் சிசி பில்டிங்கில் இருக்கும். எனி வே ஐம் ஜஸ்ட் என் பேட்லிங். ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 7800 டார்க் லிக்சர். ஸோ நல்ல ஒரு லூட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்மளோட குயின் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டார்க் லிக்சர் இடிக்குது அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம். ரொம்ப கவலைக்கிடமாக மாட்ட போகிறோம்னு நினைக்கிறேன். 520 டார்க் லிக்சர் இடிக்குது கைஸ். 72 ஜெம்லாம் நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன்டா. நோ நோ வே கைஸ். ஸோ எனிவே லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பாஸ் ப்ளே செக் பண்ணிக்கலாம், டார்க் லிக்சர் ஏதாவது இருக்கான்ட்டு. வாய்ப்பே இல்லை ராஜா. எனிவே அடுத்த அட்டாக் போய் தான் ஆகணும். ஸோ ஓகே கேஸ், நெக்ஸ்ட் செட் ஆர்மி ட்ரெயின் ட்ரெயின் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேவா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபைனல் செட் ஆர்மி ட்ரெயின் ஆயிடுச்சு. நம்மளோட ஃபைனல் அட்டாக் நம்ம பிடிச்சிருந்தாக்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் அ பூம் அண்ட் நம்ம என்ன ஃபைனல் அட்டாக் நம்ம தாராளமாக பிடிச்சிருந்தாக்கலாம். ஸோ ஓகே ஓகே. லுக் அட் தி ஸ்பேஸ் கைஸ், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே மாட்டிக்கிட்டேன் எங்கிட்ட. ஸோ 9900 டார்க் லிக்சர் கைஸ். நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு டார்க் லிக்சர் லூட் இருக்குது இவங்ககிட்ட. ஆப்பண்டோட குயின் அண்ட் அப்கிரேடில் இருக்குது, உனக்கு சிங்கிள் டார்க் இன்ஃபார்ம் அண்ட் அப்கிரேடில் இருக்குது. எனிவே கிங் அண்ட் குயின் இங்கே ப்ரிட்டி குட். இதை தொடர்ந்து தான் உனக்கு எலக்ட்ரோடாங் கார்னரில். ஸோ பனல் கிரியேட் பண்ணுறக்காக உனக்கு ரேஸ் பெல், நல்ல ஒரு ரேஜ் அந்த இடத்துல கார்னர் ரேஜு. ரெஸ்ட் ஆஃப் தி பலூன்ஸ் எல்லாமே டாப் சைடில், இதை தொடர்ந்து எலக்ட்ரோடாங் நந்தி டாப் சைடு. கிங்கோட எபிலிட்டி நான் ஹோல் பண்ணி விட்டாச்சு. நைஸ். கோ 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 கோ. ஸோ எல்லாமே இருந்தால் நல்லா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போனேன்னா உனக்கு ரேஸ் பெல். ஸோ கப்பல் ஆஃப் ரேஸ் பெல்னா போட்டு விட்டு அந்த ஒரு ஸ்வீப்பருக்கு அப்புறம் ஈகலாட்ரி ஃப்ரீஸ் பண்ணி விட்டு என்னோட பிளிம்பம் நான் ட்ராப் பண்ணிட்டுருக்கேன். ஓகே அகேன் நான் அந்த ஒரு ஸ்வீப்பருக்கு அப்புறம் ஈகலாட்ரி நான் கன்சிஸ்டண்டாக நான் ஃப்ரீஸ் பண்ணலாம். ஸோ பிளிம்பு நல்லா வேணும் ப்ரொடக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ டவுனால் அப்ரோச் பண்ண போன பிளிம்புக்குனா உனக்கு ரேஸ் பெல், ஃபைனலாம்னா டவுனால் டவுன் ஆகுது. ஸோ நம்ம டிராகன் ரைடர் அதுக்கப்புறம் நான் டிராகனால், சாரி டிராகன் ரைடர் அதுக்குன்னா பலூனால்,
ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆல் டவுனு சிசி பில்டிங் டவுனு. ஸோ டார்கெட் ட்ரில்லு மட்டும் ஒன்றே ஒன்று நிற்கிது, எல்லா டாக்லேயும் ஒரே ஒரு ட்ரில்லு மட்டும் விட்டுடுறேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைனலாக இருந்தோட ட்ரில்லியும் நட்டுக்க மாட்டேங்க செயின்லிங் டேமேஜில் நைஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸில் அடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் போகலாம். ஸோ 70% போட்டோம்னா மேக்ஸிமம் இது கிடைக்கும். எனிவே அஞ்சு டென் பேட்லிங். ஸோ கிட்டத்தட்ட நான் 9900 டார்கெட்ஸ் நான் கிடச்சிது. ஸோ ஃபார் ஓகே ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குயினும்னா தாராளமான லெவல் 61க்குன்னா அப்கிரேட்னா பண்ணியாச்சு. ஓகே 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 ஓகே. ஸோ ஃபார் ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சின்ன வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுன்னா கிங் மேக்ஸி சேனல் மார்க்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலும் கனெக்ட் பண்ண வந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் டிஸ்கால் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு கொடுத்துங்க. கிப் கிளாஷிங். ஸோ வீடியோ வென் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். என்னது எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரூப் எல்லாமே நம்ம பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆஃபர். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல்னா ஸ்னிக்கி ஸ்னிக்கின்னா இன்னொரு ஸ்னிக்கி காப்பி ஈவெண்ட் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரைன்னா ஸ்னிக்கி காப்பி யூஸ் பண்ணிங்கனா 10 மல்டிபிளர் பேட்டன் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ரிசோர்ஸ் பெர்ஷன் தான் ரிவார்டு தான் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ரிசோர்ஸ் போர்ஷன். ஸோ நல்ல ஒரு ரிவார்டு தான் கிளைம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தோம்னா பிக் ஹார்ட்டட் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஜெயின் ஈவெண்ட்னா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வால்ட்ரிங் வந்து நான் ரிவார்டம்னா கிடைக்குது. ஸோ வால்ட்ரிங் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் இருக்க வால்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண முடியும் இந்த எஃபெக்டிவ் வே. எனிவே அது மட்டும் இல்லாமல் தி விசார்ட்ஸ் ஆஃப் வேவு. ஸோ இதை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ரிசோர்ஸ் போர்ஷன்னா ரிசர்ச் போர்ஷன்னா ரிவார்டம்னா கிடைக்குது கைஸ். எனிவே இந்த ஈவெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மணி நேரத்தில் நான் கம்ப்ளீட் ஆகும். எனிவே இந்த ரிசோர்ஸ் போர்ஷன் நல்லா கிளைம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாளை நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த ஈவெண்ட்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார் ஓகே ஓகே ஓகே. வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு கொடுத்துங்க. கீப் கிளாஷிங்.